தென்னிந்திய அரசுகள் இந்த லெசன் பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு செவன்த்தில் ஃபஸ்ட் டம்மில் இரநூத்தி இருபத்தி ஏழாவது பக்கத்தில் வந்து இருக்குது தென்னிந்திய அரசுகள் இதில் பார்த்தீங்கன்னா மூணு வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பல்லவ பேரரசு முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்த வீடியோவில் சோழ பேரரசு அது வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் அதற்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாண்டிய பேரரசு டோட்டலாக தனித்தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச குரூப் ஃபோரில் மூணு கொஷின்ஸ் வந்து இந்த லெசனில் இருந்து கேட்டிருந்தாங்க ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாத பாருங்கள் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் கலப்பிரர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த காலம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிபி முன்னூரில் இருந்து கிபி அறநூறு வரை ஏறக்குறைய மூணு நூற்றாண்டுகள் களப்பிரர்கள் வந்து தமிழகத்தை ஆட்சி செய்த காலம் கிபி முன்னூரில் இருந்து கிபி அறநூறு வரைக்கும் ஏறக்குறைய மூணு நூற்றாண்டுகள் அடுத்த கொஷின் பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய முப்பது கொஷின்ஸ் தெளிவாக இருங்க முப்பதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் சரிங்களா இரண்டாவது கொஷின் பாருங்கள் கலப்பிரர்களை தோற்கடித்து வட தமிழ்நாடாகிய தொண்டை மண்டலத்தில் தமது ஆட்சியை நிறுவியவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு பெயர் வந்து இருக்குது அவனி சிம்மன் ஆப்ஷன் பி இந்த அவனி சிம்மன் அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா உலகின் சிங்கம் இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரிங்களா சிம்ம விஷ்ணு அப்படின்னும் கொடுக்கலாம் அல்லது அவனி சிம்மன் அப்படின்னும் கொடுக்கலாம் அவனி சிம்மன் அதனுடைய மீனிங் தான் உலகின் சிங்கம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இங்கே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பாருங்கள் பிற்கால பல்லவர்களின் முதன்மையானவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டாலுமே சிம்ம விஷ்ணு சரிங்களா பிற்கால பல்லவர்களில் முதன்மையானவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து சிம்ம விஷ்ணு அடுத்த கொஷின் பிற்கால பல்லவர்கள் ஆட்சி செய்த காலம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அதாவது பல்லவர்கள் வந்து முற்கால பல்லவர்கள் பிற்கால பல்லவர்கள்னு இரண்டு பிரிவாக வந்து இருக்குது சங்க காலத்தில் இருந்தவங்க வந்து முற்கால பல்லவர்கள் சங்க காலத்துக்கு பின்னாடி அதாவது கலப்பிரர்கள் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க தான் பிற்கால பல்லவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா கிபி ஐநூற்றி எழுவதில் இருந்து தொள்ளாயிரத்தி மூணு வரைக்கும் கிபி தொள்ளாயிரத்தி மூணு வரைக்கும் அடுத்த கொஷின் பொறுத்துக பல்லவ பேரரசு ரொம்ப முக்கியமான ஒரு பொறுக ஆப்ஷன் ஏ பாருங்க சிம்ம விஷ்ணு மகன் யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் இந்த கொஷின் தான் இப்போ குரூப் ஃபோரில் எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க சிம்ம விஷ்ணுவோட மகன் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க முதலாம் மகேந்திரவர்மனோட மகன் தான் முதலாம் நரசிம்மவர்மன் இது மூணுமே தெளிவாக பார்த்துக்கோங்க சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணுவோட மகன் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மனோட மகன் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் இந்த மூணு பேர் லைனாக பார்த்துக்கோங்க அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க முதலாம் பரமேஸ்வரவர்மன் மகன் இரண்டாம் நரசிம்மவர்மன் அதாவது முதலாம் பரமேஸ்வரவர்மனோட மகன் வந்து இரண்டாம் நரசிம்மவர்மன் ஆப்ஷன் டி பாருங்க இரண்டாம் நரசிம்மவர்மனோட மகன் வந்து இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் ஸோ இந்த மூணு பேர் வந்து லைனாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதலாம் பரமேஸ்வரவர்மன் அவருடைய மகன் வந்து யார் இரண்டாம் நரசிம்மவர்மன் அவருடைய மகன் யார் இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் ஸோ முன்னாடி ஒரு மூணு பேர் இந்த மூணு பேர் ஒன்று ரெண்டு மூணு இது மூணு தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க அது இல்லாமல் முதலாம் பரமேஸ்வரவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் இந்த மூணு பேர் தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து ஆப்ஷன் இ பாருங்கள் இரண்டாம் நந்திவர்மன் இந்த இரண்டாம் நந்திவர்மன் யார் அப்படின்னா சிம்ம விஷ்ணுவோட தம்பி இரண்யவர்மனோட மகன் இவர் தான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன் கடைசி பல்லவ அரசர் யார் அப்படின்னா அபராஜிதன் கடைசி பல்லவரசர் அபராஜிதன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுத்துங்க ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் நல்லா திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் சாளுக்கிய அரசர் இரண்டாம் புலிகேசி பல்லவன் நாட்டின் மீது போர் தொடுத்து டேஸை தோற்கடித்து பல்லவ நாட்டின் வடப்பகுதிகளை கைப்பற்றினார் அதாவது இரண்டாம் புலிகேசி ஏசி பார்த்தீங்கன்னா பல்லவ நாட்டு மன்னன் அதாவது ஒருத்தர் வந்து தோற்கடிச்சிருக்காரு அவர் யார் அதுதான் கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முதலாம் மகேந்திரவர்மன் இரண்டாம் புலிகேசி ஏசி பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனை தோற்கடிச்சு பல்லவ நாட்டின் வட பகுதிகளை கைப்பற்றினார் ரொம்ப முக்கியமான கொஷின் ஸோ சாளுக்கியரசர் இரண்டாம் புலிகேசி யாரை தோற்கடித்தார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் அடுத்த கொஷின் முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னா ஆன்சர் வந்து சி ஏபி சரியானவை அப்பர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரோட சிறப்பு பெயர் தான் அப்பர் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க கொஷின் வந்து திருப்பி அப்படி கூட கேட்கலாம் சரிங்களா ரிவர்ஸில் வந்து கேட்கலாம் இப்போ திருநாவுக்கரசர் வந்து யாரை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் அல்லது முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா திருநாவுக்கரசர் அல்லது அப்பர் அல்லது சமண அதாவது முதலாம் மகேந்திரவர்மனை திருநாவுக்கரசர் வந்து எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்துக்கு மாற்றினார் அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றினார் ஸோ நம்ம தான் வந்து பல கோணத்தில் படித்து வச்சுக்கணும் ஸோ அடுத்து செவன்த்து மகேந்திர மங்கலம் மகேந்திர வாடி என்ற இரண்டு நகரங்களை நிறுவியவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி முதலாம் மகேந்திரவர்மன் இதிலே கொஷின்லேயே நம்ம வந்து கெஸ் பண்ணலாம் மகேந்திரன் மகேந்திர மங்கலம் மகேந்திர வாடி ஸோ மகேந்திர மகேந்திர அப்படின்ற அந்த வார்த்தை வருது மகேந்திர மங்கலம் மகேந்திர வாடி என்ற இரண்டு நகரங்களை நிறுவியவர் யார் முதலாம் மகேந்திரவர்மன் லைனை தான் கொடுத்துருக்க பாருங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சிம்ம விஷ்ணுவோட மகன் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மனோட மகன் தான் முதலாம் நரசிம்மவர்மன் ஸோ இந்த மூணு பேர் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்ம விஷ்ணு முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் அடுத்து எட்டாவது கொஷின் பல்லவர் தலைநகர் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த சீன பயணி ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி யுவாண்டி சுவாங் பல்லவர்களோட தலைநகரம் எது காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த சீன பயணி யுவாண்டி சுவாங் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அடுத்து தென்னிந்தியாவிலேயே மிக சிறந்த கல்வி மயமாக திகழ்ந்தது ஆன்சர் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் தென்னிந்தியாவிலேயே மிக சிறந்த கல்வி மயமாக திகழ்ந்தது வந்து காஞ்சிபுரம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பத்தாவது கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அனைத்தும் சரியானவை ஆப்ஷன் ஏ பாருங்கள் வத்சாயனார் இவர் பார்த்தீங்கன்னா காஞ்சியில் வாழ்ந்த பண்டிதர் அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க தர்மபாலர் இவர் இருந்து நாலந்தாவிற்கு சென்றவர் தர்மபாலர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருந்து நாலந்தாவிற்கு சென்றவர் அடுத்து தண்டி இவர் பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம் என்ற இலக்கண நூலை எழுதியவர் ஸோ தண்டி அலங்காரம் என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா தண்டி தண்டி என்பவர் பார்த்தீங்கன்னா காஞ்சியில் வாழ்ந்த வட இந்திய புலவர் வட இந்திய புலவர் இவர் வந்து காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த வட இந்திய புலவர் ஸோ அனைத்தும் சரியானவை அடுத்து பதினோராவது கொஷின் முதலாம் நரசிம்மவர்மன் பற்றி எவை சரியானவை ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை ஸோ கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான கொஷின் இவருடைய ஆட்சி காலம் கிபி அறநூற்றி முப்பதுலேருந்து அறநூற்றி அறுபத்தி எட்டு வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் யார் முதலாம் நரசிம்மவர்மன் இந்த முதலாம் நரசிம்மவர்மன் வந்து யாருடைய மகன் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன்தான் முதலாம் நரசிம்மவர்மன் அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள் இவரை மா மல்லன் என்று அழைப்பர் இதன் பொருள் மற்போரில் சிறந்தவன் என்பது நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மாமல்லன் என்று அழைக்கப்படக்கூடிய மன்னர் யார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் இந்த மாமல்லன் அப்படின்னா மற்போரில் சிறந்ததினால இவரை வந்து மாமல்லன் என்று அழைக்கப்படுகிறது அடுத்த ஆப்ஷன் டி பாருங்கள் சாளுக்கிய தலைநகர் வாதாபிக்கு படையெடுத்து சென்று வென்றதால் இவர் வாதாபி கொண்டான் என புகழப்பட்டார் ரொம்ப முக்கியமான கொஷின் இந்த முதலாம் மகேந்திரவர்மன் பார்த்தீங்கன்னா சாளுக்கிய அரசர் இரண்டாம் புலிகேசி வந்து தோற்கடிச்சிடுறாரு அதை பழி வாங்குறதுக்காகவே அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் பார்த்தீங்கன்னா இந்த சாளுக்கிய தலைநகர் வாதாபிக்கு படையெடுத்து போய் வந்து மறுபடியும் வந்து ஜெயிச்சிடுறாரு ஸோ அதனால் வாதாபி கொண்டான் எனவும் புகழப்பட்டார் அடுத்த ஆப்ஷன் இ பாருங்கள் இவரது நண்பர் மானவர்மனுக்காக இருமுறை இலங்கையின் மீது போரிட்டு வென்று ஆட்சியை மீட்டு கொடுத்தார் யார் முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் பார்த்திங்கன்னா அவருடைய நண்பர் மானவர்மனுக்காக ரெண்டு முறை இலங்கையின் மீது வந்து போரிட்டு ஆட்சியை மீட்டு கொடுத்தார் அடுத்து எஃப் பாருங்க நரசிம்மவர்மன் ஆட்சியின் போதுதான் தான் சீன பயணி யுவான் சுவாங் தலைநகர் காஞ்சிக்கு வருகை தந்தார் இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலத்தில் தான் சீன பயணி யுவான் சுவாங் வந்து காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை அடுத்து பன்னிரெண்டாவது கொஷின் பல்லவ மன்னர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டாம் நரசிம்மவர்மனோட சிறப்பு பெயர்தான் ராஜசிம்மன் ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க பல்லவ மன்னர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மனோட சிறப்பு பெயர்தான் ராஜ சிம்மன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அடுத்து பதிமூன்றாவது கொஷின் இரண்டாம் நரசிம்மவர்மன் கட்டிய கோவில்கள் கீழ்கண்டவற்றுள் எவை சரியானவை அனைத்தும் சரியானவை ஒரு மூன்று கோல் கோவில்கள் வந்து இருக்குது முக்கியமான கோவில்கள் ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க காஞ்சிபுரத்தில் கைலாசர்நாதர் கோவில் மாமல்லபுரத்தில் கடற்கரை கோவில் பனைமலையில் தாளகிரீஸ்வரர் கோவில் மூணுமே முக்கியமான கோவில் காஞ்சிபுரம் கைலாசர்நாதர் கோவில் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் பனைமலை தாளகிரீஸ்வரர் கோவில் இதை மூணுமே கட்டந்த ஆறு இரண்டாம் நரசிம்மவர்மன் அடுத்த கொஷின் பதினாலு யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவுடன் வணிக உறவு ஏற்பட்டது ஹேன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பி சி சரியானவை ஸோ இரண்டாம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலத்தில் தான் சீனாவுடன் வணிக உறவு ஏற்பட்டது அவருடைய சிறப்பு பெயர் தான் சிம்மன் அடுத்த கொஷின் பதினைந்து சாளுக்கிய மன்னர் இரண்டாம் விக்கிரமாதித்தனால் போரில் தோற்கடிக்கப்பட்டவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் ஸோ இரண்டாம் விக்கிரமாதித்தன் இரண்டாம் விக்கிரமாதித்தனால் தோற்கடிக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் இந்த இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் பார்த்தீங்கன்னா கங்கர்களோடு நடைபெற்ற போரில் கொல்லப்பட்டார் ஸோ எந்த போரில் அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா கங்கர்களோடு நடைபெற்ற போரில் கொல்லப்பட்டார் சாளுக்கிய மன்னர் இரண்டாம் விக்ரமாதித்தனால் தோற்கடிக்கப்பட்ட பல்லவ மன்னன் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் அடுத்த கொஷின் ரொம்ப ஒரு முக்கியமான லெஷன் எந்த தேர்வுக்கு போனாலுமே கொஷின் இதில் எதிர்பார்க்கலாம் அடுத்து பதினாறாவது கொஷின் இரண்டாம் நந்திவர்மன் பற்றி கீழ்கண்டவற்றுள் எவை சரியானவை யார் இரண்டாம் நந்திவர்மனை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் இந்த இரண்டாம் நந்திவர்மன் பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணுவோட தம்பி இரண்யவர்மனின் மகன் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் சிம்ம விஷ்ணுவின் தம்பி இரண்யவர்மனின் மகன் அதற்கு அடுத்து பாருங்கள் இவர் வந்து விஷ்ணு பக்தர் யார் இரண்டாம் நந்திவர்மன் வந்து விஷ்ணு பக்தர் அதற்கடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள் காஞ்சியில் வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டினார் காஞ்சிபுரத்தில் வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் இரண்டாம் நந்திவர்மன் அதற்கடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள் திருமங்கை ஆழ்வார் இவரின் சமகாலத்தவர் ஆவார் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஒரு தேர்வில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க இரண்டாம் நந்திவர்மனும் திருமங்கை ஆழ்வாரும் சமகாலத்தவர் ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை ஸோ நாலு பாயிண்ட்ஸ் இருக்குது நாலுமே தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்த கொஷின் கடைசி பல்லவ அரசர் அபராஜிதனை தோற்கடித்த சோழ மன்னர் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆதித்தன் ஆதித்த சோழன் அல்லது ஆதித்தன் கடைசி பல்லவரசர் யார் அபராஜிதன் அவரை தோற்கடித்த சோழ மன்னர் வந்து ஆதித்தன் பதினெட்டாவது கொஷின் பொறுத்துக பல்லவர்களின் நிர்வாகம் ஆப்ஷன் ஏ பாருங்க பல்லவ நாடு ராஷ்டிரம் எனக்கூடிய பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது எது ராஷ்டிரியம் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட்ஸ் பல்லவ நாடு வந்து ராஷ்டிரம் எனக்கூடிய பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது அதற்கடுத்து பாருங்கள் மண்டலங்கள் பல விஷயங்களாகவும் விஷயங்கள் அப்படின்னா கோட்டங்கள் மண்டலங்கள் வந்து பல விஷயங்களாகவும் விஷயங்கள் வந்து பல நாடுகளாகவும் நாடுகள் பல ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டன ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க பல்லவ நாடு ராஷ்டிரம் எனக்கூடிய பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது அந்த மண்டலங்கள் பார்த்திங்கன்னா பல விஷயங்களாகவும் விஷயங்கள் பார்த்திங்கன்னா பல நாடுகளாகவும் நாடுகள் பல ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டன இது பல்லவர்களோட நிர்வாகம் அடுத்து பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் சுமார் டேஸ் வாரியங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருந்தன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இருபது வாரியங்கள் பல்லவர்களோட ஆட்சி காலத்தில் சுமார் இருபது வாரியங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருந்தன வாரியங்கள் அப்படின்னா நிர்வாக குழுக்கள் அதுதான் வாரியங்கள் ஒரு மூணு வாரியம் கொடுத்துருந்தாங்க ஏரி வாரியம் தோட்ட வாரியம் கோவில் வாரியம் அடுத்து இருபதாவது கொஷின் நிர்வாகத்தின் அடிப்படை அழகு டேஸ் ஆகும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிராமம் நிர்வாகத்தோட அடிப்படை அழகு வந்து கிராமம் கிராமத்தை நிர்வகிக்கக்கூடிய அவை தான் வந்து ஊரவை கிராமத்தை நிர்வகிக்கக்கூடிய அவை வந்து ஊரவை இந்த வாரியங்கள் பார்த்திங்கன்னா கிராமங்களோட வளர்ச்சிக்கு ஏற்படுத்தப்பட்டதான் வாரியங்கள் இந்த வாரியங்களை வந்து நிர்வாக குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து பொறுத்துக ரொம்ப ஒரு முக்கியமான பொறுத்துக்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் முதலாம் மகேந்திரவர்மன் ரெண்டு நூல் எழுதியிருக்காரு மற்ற விலாச பிரகாசனம் அல்லது பிரகடனம் சரிங்களா மற்ற விலாச பிரகாசனம் பகவத் வியோகம் அப்படின்ற ரெண்டு நூல் எழுதியிருக்காரு முதலாம் மகேந்திரவர்மன் அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க பாரவி இவர் பார்த்தீங்கன்னா கீதார் ஜூனியம் அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு பாரவி கீதார் ஜூனியம் அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க தண்டி அவந்தி சுந்தரி கதாசாரம் அப்படின்ற நூல் வந்து எழுதியிருக்காரு ஏற்கனவே தண்டி அலங்காரம் அப்படின்ற ஒரு நூலும் அவர் வந்து எழுதியிருக்கார் பெருந்தேவனார் பார்த்தீங்கன்னா பாரத வெண்பா ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகடனம் பகவத் வியோகம் பாரவி பார்த்திங்கன்னா கீதார் ஜூனியம் தண்டி அவந்தி சுந்தரி கதாசாரம் பெருந்தேவனார் வந்து பாரத வெண்பா அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எழுதிய பாடல்கள் பல பல்லவர் காலத்தை சேர்ந்தது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எழுதிய பாடல்கள் வந்து பல பாடல்கள் வந்து பல்லவர் காலத்தை சேர்ந்ததாகும் அடுத்த ஆப்ஷன் பி பாருங்கள் புகழ்பெற்ற நந்தி கிழமகம் இக்காலகட்டத்தில் எழுதப்பட்டது ஆப்ஷன் பி நந்தி வந்து பல்லவர் காலத்தில் எழுதப்பட்டது ரொம்ப முக்கியமான கொஷின் அடுத்து பாருங்கள் ஆப்ஷன் சி திராவிட பாணியிலான கட்டிடக்கலை பல்லவர் காலத்தில் தொடங்கப்பட்டது இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின் இப்போ திராவிட பாணியிலான கட்டிடக்கலை வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டதுன்னு கொஷின் கேட்டாங்கன்னா பல்லவர் காலம் நந்தி கிழமாக யாருடைய ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டதுன்னு கொஷின் கேட்டாங்கன்னா பல்லவர் காலம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எழுதிய பல பாடல்கள் பல்லவர் காலத்தைச் சேர்ந்ததாகும் அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள் பல்லவர் காலத்து அழகிய ஓவியங்கள் காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் காணப்படுகின்றன எந்த கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் பல்லவர் காலத்து அழகிய ஓவியங்கள் காணப்படுகின்றன அனைத்துமே சரியானவை அடுத்து இருபத்தி மூணு பல்லவர் கால கட்டிடக்கலையை நான்கு விதமாக பிரிக்கலாம் இந்த நான்கு அப்படின்றதே ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு இப்போ கால கட்டிடக்கலையை வந்து எத்தனை விதமாக பிரிக்கலாம் அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம் நான்கு ஆப்ஷன் ஏ பாருங்கள் பாறை குடைவு கோவில்கள் இது ஒரு வகை அடுத்து பாருங்கள் ஒற்றைக்கால் ரதங்கள் மண்டபங்கள் இது வந்து இரண்டாவது வகை இந்த ஒற்றைக்கால் ரதங்கள் மண்டபங்கள் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா மாமல்லபுரத்தில் வந்து இருக்குது மூன்றாவது பார்த்திங்கன்னா ராஜசிம்மன் வகை இது வந்து மூன்றாவது வகை அதற்கடுத்து கட்டுமான கோவில்கள் இது வந்து நான்காவது வகை இந்த நான்கு வகை அப்படி தெரிஞ்சுக்கோங்க ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை இருபத்தி நாலு பாறை குடைவு கோவில்கள் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டன இதற்கு எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பாறை குடைவு கோவில்கள் யாருடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்டதுன்னு கொஷின் கேட்டாங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் ஸோ அதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் மகேந்திரவாடி அடுத்து மாமண்டூர் ரெண்டு அதற்கு அதற்கடுத்து பாருங்கள் தலவானூர் சீயமங்கலம் இது ரெண்டு நாளாச்சி அதற்கு அடுத்து பாருங்கள் சி திருச்சிராப்பள்ளி திருக்கழுக்குன்றம் மொத்தமாக ஒரு ஆறு பிளேஸ் இருக்குது இந்த ஆறு ப்ளேஸில் பாறை குடைவு கோவில்கள் வந்து இருக்குது இதை கட்டணந்த யார் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது முதலாம் மகேந்திரவர்மனோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது மகேந்திரவாடி மாமண்டூர் தலவானூர் சீயமங்கலம் திருச்சிராப்பள்ளி ப்ளேஸ் தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து ராஜ் சிம்மன் வகையிலான கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு ரெண்டு எடுத்துக்காட்டு இருக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இரண்டுமே சரியானவை ஒன்று பாருங்க காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் இது வந்து சிம்மன் வகையிலான கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு அடுத்து பாருங்க ஆப்ஷன் பி மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில் இதுவும் வந்து ராஜசிம்மன் வகையிலான கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு ஸோ ரெண்டு எடுத்துக்காட்டு இருக்குது காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் ஒன்று மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில் ஒன்று ராஜசிம்மன் வகையிலான கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு அடுத்து இருபத்தாறு பாருங்கள் கட்டுமான கோவிலுக்கு எடுத்துக்காட்டு மொத்தமாக பல்லவர் காலத்தில் வந்து நாலு வகையாக கட்டிடக்கலை இருக்குது அதில் ஒரு வகை பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் நம்ம வந்து அந்த கொஷின் பார்க்கும்போதே சொல்லிட்டோம் ஒற்றைக்கால் ரதங்கள் கடற்கரை கோவில் மாமல்லபுரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் மீதி மூணு கொஷின்ஸுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு நம்ம வந்து பார்த்தாச்சு கட்டுமான கோவிலுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள முக்தீஸ்வரர் ஆலயம் இது வந்து கட்டுமான கோவிலுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து பாருங்கள் வைகுந்த பெருமாள் கோவில் இதுவும் கட்டுமான கோவிலுக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டுமே சரியானவை இப்போ கட்டுமான கோவிலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா பல்லவர்கால கட்டுமான கோவிலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கொஷின் கேட்பாங்க காஞ்சியில் உள்ள முக்தீஸ்வரர் ஆலயம் வைகுந்த பெருமாள் கோவில் இது ரெண்டுமே கட்டுமான கோவிலுக்கு எடுத்துக்காட்டு இருபத்தி ஏழாவது கொஷின் இசையில் வல்லவராய் திகழ்ந்ததால் சங்கீரண ஜாதி என்று புகழப்பட்டவர் ரொம்ப முக்கியமான கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முதலாம் மகேந்திரவர்மன் இசையில் வல்லவராய் திகழ்ந்ததால் சங்கீரண ஜாதி என்று புகழப்பட்டவர் யார் முதலாம் மகேந்திரவர்மன் அடுத்த கொஷின் இருபத்தி எட்டு பல்லவர்களோட தலைநகரம் காஞ்சிபுரம் கொஷின் ஈஸியாக கேட்குறது தான் இந்த மாதிரி கூட கேட்டுடலாம் பல்லவர்களோட தலைநகரம் வந்து காஞ்சிபுரம் இருபத்தி ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றைக்கால் ரதங்கள் இவரது கட்டிடக்கலைக்கு சிறந்ததொரு எடுத்துக்காட்டாகும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றைக்கால் ரதங்கள் வந்து முதலாம் நரசிம்மவர்மனோட கட்டிடக்கலைக்கு சிறந்ததொரு எடுத்துக்காட்டாகும் இந்த முதலாம் நரசிம்மவர்மன் பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மனோட மகன் முதலாம் மகேந்திரவர்மனோட மகன் முதலாம் நரசிம்மவர்மன் இந்த முதலாம் மகேந்திரவர்மன் பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணுவோட மகன் இந்த மூணு பேர் நிறைய சொல்லியாச்சு நிறைய டைமு ஸோ படிச்சுக்கோங்க கடைசி கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின் பொறுத்துக்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணு பார்த்தீங்கன்னா பிற்கால பல்லவராட்சியை தொடங்கி வைத்தவர் பிற்கால பல்லவராட்சியை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா சிம்ம விஷ்ணு அதற்கடுத்து ஆப்ஷன் பி பாருங்க முதலாம் மகேந்திரவர்மன் இவருடைய ஆட்சி காலம் கிபி அறநூறுல இருந்து கிபி அறநூற்றி முப்பது வரைக்கும் டோட்டலாக பல்லவர் அப்படின்னாவே ஐநூற்றி எழுவதில் இருந்து தொள்ளாயிரத்தி மூணு வரைக்கும் இங்கே இருக்கு பாருங்கள் கடைசி தொள்ளாயிரத்தி மூணு வரைக்கும் பல்லவர்களோட ஆட்சி காலம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் மகேந்திரவர்மனுக்கு பார்த்துக்கோங்க அறநூறுலேருந்து அறநூற்றி முப்பது வரைக்கும் அதற்கு அடுத்து பாருங்கள் முதலாம் நரசிம்மவர்மன் அறநூற்றி முப்பதுலேருந்து அறநூற்றி அறுபத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி காலம் அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாம் மகேந்திரவர்மன் வந்து வராரு இவர் வெறும் ரெண்டே ஆண்டு தான் அறநூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து அறநூற்றி எழுபது வரைக்கும் இரண்டு ஆண்டுகள் இரண்டாம் மகேந்திரவர்மன் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முதலாம் பரமேஸ்வரவர்மன் வராரு அவர் அறநூற்றி எழுவதுலேருந்து அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் ஒரு இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாரு முதலாம் பரமேஸ்வரவர்மன் அவருடைய மகன்தான் இரண்டாம் நரசிம்மவர்மன் அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து எழுநூற்றி இருபத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு அதற்கடுத்து இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் எழுநூற்றி இருபத்தி இருந்து எழுநூற்றி முப்பத்தி ஒன்று வரைக்கும் எழுநூற்றி இருபத்தி எட்டுலேருந்து எழுநூற்றி முப்பத்தி ஒன்று வரைக்கும் இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் அதற்கடுத்து இரண்டாம் நந்திவர்மன் எழுநூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து எழுநூற்றி தொண்ணூத்தாறு வரைக்கும் இரண்டாம் நந்திவர்மன் கடைசி பல்லவரசர் யார் அப்படின்னா அபராஜிதன் எட்நூற்றி எண்பத்தி ஐந்துலேருந்து தொள்ளாயிரத்தி மூணு வரைக்கும் கடைசி பல்லவரசர் பல்லவ பேரரசு முப்பது கொஷின் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோழ பேரரசு மட்டும் தனியாக சரிங்களா உங்களுக்கு தனித்தனியாக படிக்கும் போது தான் கிளியராக இருக்கும் அதற்கடுத்து பாண்டிய பேரரசு மூணு வீடியோ முடிஞ்சிடும் சரிங்களா இதெல்லாம் முடிச்சுட்டு லெவன்த்தில் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறை பற்றி ஒரு மூணு லெசன் இருக்குது அது டைம் கிடைக்கும் போது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அது வந்து கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா ஏன்னா லெவன்த்து பார்த்தீங்கன்னா எந்த லெசனை தொட்டாலுமே ஒரு இருபது பக்கம் வந்துடுது அதனால் ஒரு லெசனில் கை வச்சால் நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் ஆகுது ஸோ இருந்தாலும் ஒன் பை ஒன்னாக பின்னாடி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி